हाई फ्रेंड्स नम ट्रिग्नोमेट्री लेसन नम आइडेंटिटीज पत्ति वरिसिया पाथ्ट वरों इल्लैया अंद वरिसैल नम इन्नैक्कु पाक्कपोर आइडेंटिटी वंदु प्रोडक्ट टू सम आइडेंटिटी अंड सम टू प्रोडक्ट आइडेंटिटी ओके नम इदुवरैक्कु नम एप्पडी पाथोम साइन ए प्लस बी साइन ए माइनस बी कॉस ए प्लस बी साइन टू ए अंद मारी ओवोन्ना पाथोम इल्लैया डबल एंगल ट्रिपल एंगल एल्लाम पाथोम इप्पो पारुंगा नम साइन ए इंटू कॉस बी अंद मारियाना फॉर्मेट इप्पो नाम फाइंड पण्ण पोरोम इदु एदै यूस पण्णि फाइंड पण्णलाम अप्पडिना नम सम अंड डिफरेंस आइडेंटिटीज पोट्टोम इल्लैया sin a plus b sin a minus b அதை யூஸ் பண்ணி இந்த product of identity sum product to sum identities நம்மளால கொண்டு வர முடியும் ஓகேங்களா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க first point வந்து sin a plus b plus sin a minus b இதை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஒரு ஐடென்டிட்டி கொண்டு வரலாம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி தெரியும் sin a plus b யோட ஃபார்முலா வந்து sin a into cos b plus cos a into sin b plus இங்க நமக்கு பிராக்கெட் தேவை இல்ல ஏனா ப்ளஸ் சைன் தான் வெளிய இருக்கு சோ அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் போட்டு அடுத்து வந்து sin a into cos b minus cos a into sin b இப்போ இதல பார்த்தோம் அப்படினா cos a into sin b ப்ளஸ் லயும் இருக்கு minus cos a into sin b யும் இருக்கு சோ நாம இத ரெண்டையும் இப்போ கிராஸ் அவுட் பண்ணிரலாம் அப்ப நமக்கு மிச்சம் கிடைச்சிருக்கிறது என்ன 2 sin a into cos b அப்போ நமக்கு வேணுங்கிறது sin a into cos b மட்டும் தான் வேணும் சோ நாம அத மட்டும் முன்னாடி அப்படியே வெச்சுக்கலாம் sin a into cos b இந்த 2-வை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தறலாம் அப்போ 2 வந்து மல்டிப்ளைல இருக்கு சோ இந்த அண்ணன் வரும்போது டிவிஷனுக்கு வந்துரும் 1/2 sin a plus b plus sin a minus b அப்படின நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ஐடென்டிட்டி ஃபைண்ட் பண்ணிட்டோம் பாருங்க sin a into cos b is equal to 1/2 into sin a plus b plus sin a minus b நான் அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன் இந்த மாதிரி சம் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ் அப்புறம் முக்கியமான ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நம்ம இதை வச்சே நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த 6 முக்கியமான ஐடென்டிட்டியை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நாமளே அதை கொண்டுட்டு வந்துடலாம் ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது இப்போ வந்து சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி என்ன வருதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து சாரி காஸ் ஏ இன்ட்டு சைன் பி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பின்னு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் வந்து நமக்கு காஸ் ஏ cos a plus b plus cos a minus b இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு cos a into cos b is equal to 1/2 into cos a plus b plus cos a minus b னு கிடைக்கும் ஓகேங்களா fourth one வந்து cos இது மட்டும் ஸ்டார்டிங் வந்து காஸ் ஏ மைனஸ் பி போட்டுக்கோங்க ப்ளஸ் காஸ் சாரி இங்கே மைனஸு காஸ் ஏ ஏ ப்ளஸ் பி அதாவது ஏ மைனஸ் பி முன்னாடி பின்னாடி ஏ ப்ளஸ் பி சென்டர் சைன் வந்து மைனஸ் அப்படி போடும்போது நமக்கு ஆன்சர் வந்து சைன் ஏ சைன் பி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா நீங்கள் இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை உட்காந்து எழுதி பாருங்கள் எழுதி பார்த்தீங்க ஃப்ரீ டைமில் எழுதி பார்த்தீங்க அப்படி நீங்களே வந்து அதை மேக் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆகிடும் ஓகேங்களா இப்போது இதை யூஸ் பண்ணி ஒரு சம் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் சைன் 40 இன்ட்டு காஸ் 30 ஓகேங்களா அப்போது சைன் ஏ காஸ் பி எங்கே இருக்குது நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணது அதுதான் சைன் ஏ இன்ட்டு காஸ் பி அப்போது நம்ம அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 1/2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி ஓகேங்களா அப்போது நமக்கு இதில் வந்து 1/2 அப்படியே இருக்கும் சைன் ஏ ப்ளஸ் பி வந்து 40 ப்ளஸ் 30 ப்ளஸ் சைன் 40 மைனஸ் 30 அப்போ நம்ம ஆன்சர் வந்து 1/2
sin 70 plus sin 10 அப்படினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். நம்ம இது வந்து நம்ம நமக்கு வந்து sin 70 க்கு sin 10 க்கெல்லாம் நமக்கு ஆன்சர் தெரியாது இல்லையா? நம்ம அதை ஃபைண்ட் பண்றது இல்ல. சோ நம்ம வந்து இந்த சம்மோட இப்படியே முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு சம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சம் கொடுக்கறேன் உங்களுக்கு. சம் வந்து sin 35 cos 28 ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸ். இது எதை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து சைன் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம வந்து சைன் ஏ ப்ளஸ் சைன் பி அந்த மாதிரி நம்ம பார்த்ததில்ல. இப்போ நம்ம அதுதான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏ ப்ளஸ் பிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சீன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏ மைனஸ் பி இருக்கு இல்லையா, அதாவது சம் ஆஃப் டிகிரிஸ் சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிகிரிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டீன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் ஒன்று, ஈக்குவேஷன் டூ. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டின்னு கிடைக்கும். இப்போது இதில் இந்த ப்ளஸ் பி மைனஸ் பி கிராஸ் அவுட் ஆகிடும். ஸோ டூ ஏ இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி, ஏ இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி டிவைடட் பை டூ. ஓகேங்களா? நம்ம ஃபார்முலாவில் அந்த ஏன்னு நம்ம போடக்கூடிய இடத்துல இந்த சி ப்ளஸ் டி பை டூவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் இப்போ நான் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது ஏ ப்ளஸ் பி மைனஸ் இன்டு ஏ வந்து ப்ளஸ் ஏ வந்து மைனஸ் ஏ, மைனஸ் இன்டூ மைனஸ் பி வந்து ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் டி. அப்போது ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கிராஸ் அவுட் ஆகிடும். டூ பி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் டி. அப்போது பி மட்டும் வேணும்னா சி மைனஸ் டி டிவைடட் பை டூன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா, ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிட்டிஸ், அதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது சைன் ஏ இன்டு காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை டூ, சாரி காஸ் பி போடணும். இங்கே போட்டும்போது நமக்கு ஆன்சர் வந்து 1 பை டூ இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி இல்லையா? இப்போ தானே நம்ம ஃபைன் பண்ணோம். இதில் இப்போது இந்த ஏக்கு பதிலாக சி அதை அப்ளை பண்ண போகிறோம். ஏபிக்கு பதிலாக இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டில் பாருங்கள், இப்போ இங்கே சைன் ஏ இருக்குது இல்லையா? அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏக்கு பதிலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு, சி ப்ளஸ் டி பை டூ. அப்போது சைன் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை டூ. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. இங்கே பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பிக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், சின்னு எடுத்திருக்கோம், ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பிக்கு நம்ம டின்னு எடுத்திருக்கோம். ஸோ சைன் டி. இப்போ பாருங்கள், சைன் சி ப்ளஸ் சைன் டி வந்துருச்சு, முன்னாடி ஒரு ஹாஃப் இருக்குது. ஸோ இப்போ இந்த டூவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆண்டு கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம், சைன் சி ப்ளஸ் சைன் டி இஸ் ஈக்குவல் டு டூ. ஏன்னா இது டிவிஷனில் இருக்குது, இந்த ஆண்டு வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம், சைன் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை டூ அப்படின்னு நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு தேவையான இன்னொரு ஐடென்டிட்டி, தட் மீன்ஸ் சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டியோட ஃபஸ்ட் ஐடென்டிட்டி இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நாலு ஐடென்டிட்டி இருக்குது, நான் நாளையும் போட்டு காமிக்கிறேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து இந்த ஏ ப்ளஸ் பிக்கு வந்து நம்ம சின்னு எடுத்திருக்கோம், ஏ மைனஸ் பிக்கு டின்னு எடுத்திருக்கோம், அதை அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து சைன் சி மைனஸ் சைன் டி இஸ் ஈக்குவல் டு 2 into cos c plus d by 2 into sin c minus d by 2. அதே மாதிரி third one வந்து cos c plus cos d is equal to 2 into cos c plus d by 2 into cos c minus d by 2. fourth one வந்து cos c minus cos d is equal to 2 sin c plus d by 2 into sin d minus c. இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் நமக்கு பாயிண்ட் மாறி வரும், சைன் நம்ம வரும்போது மாற்றி போடுவோம் இல்லையா, சைன் மாறி வரும்போது நமக்கு அந்த இடத்துல மாறி இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், இந்த மாதிரி பாயிண்ட் எழுதி இதை வந்து நீங்களே வந்து எப்படி மேக் பண்ணுறது, இந்த ஐடென்டிட்டி கொண்டு வரதுன்னு ட்ரை பண்ணுங்கள்.
சம் போட்டு காமிக்கிறேன். இது வந்து 11th சமச்சீர் புக்கில் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 3.34 சம்மில் செகண்ட் பாயிண்ட், செகண்ட் சம்மு. ரொம்ப சிம்பிள் தான், இதில் எல்லாம் ரொம்ப டஃப்பான பாயிண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. இதோட வேல்யூவை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. காஸ் 6θ ப்ளஸ் காஸ் 2θன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு என்ன ஃபார்முலா வந்துருச்சு, காஸ் சி ப்ளஸ் காஸ் டின்னு வந்துருச்சு, இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் வந்து 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2. ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ண வேண்டியது தான். காஸ் 6θ ப்ளஸ் காஸ் 2θ இஸ் ஈக்குவல் டு 2. காஸ் 6 ப்ளஸ் சி ப்ளஸ் டிங்கிறது வந்து நமக்கு 6θ ப்ளஸ் 2θ டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் 6θ மைனஸ் 2θ டிவைடட் பை 2. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2 காஸ் இங்கே 8θ டிவைடட் பை 2. அப்போ கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 4θ வந்துடும். இங்கே வந்து காஸ் 4θ பை 2 கிராஸ் பண்ணும்போது 2 வந்துடும். அப்போ நம்ம ஆன்சர் வந்து 2 காஸ் 4θ இன்ட்டு காஸ் 2θன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் ஒரு சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சைன் 50° ப்ளஸ் சைன் 40°. ஓகேங்களா? நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களால் பண்ண முடியுதான்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் சொல்கிறது இந்த நடத்துகிற வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.